எங்களுக்கும் பல பல வேலை இருக்கா இல்லையா? பாம்பா பொம்பளை புள்ளைய புள்ள ஊட்டிய வீட்டுல விட்டு வந்துருக்கா, சீக்கிரம் போவேனாமா? கடைய போட்டிருவாமாமா. பய உள்ள இங்க வாங்கி அங்க குடுக்கறதுக்கு எவ்வளவு அலையுது பாரு. இந்த புடி 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 போ 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 போ. தீபாவளிக்கு போனஸ் தரீங்க? தீபாவளி போனஸ் பெரிய தாஜ்மஹாலை கட்டிட்டாங்க, தீபாவளி போனஸ் அதுல 50 ரூபா கமிஷன் எனக்கு கொடுக்கணும். ஞாபகம் வச்சுக்க, என் வீட்டுக்காரங்கிட்ட கொடுத்து விடுறேன். வச்சுக்க வச்சுக்க, பத்திரமா வச்சுக்க. சை எலே மூட்டி சீக்கிரம் முடியாடா. வாழை எத்தனை பேரு? கரெக்டா இருக்கான்னு பாத்து. ஏ அச்சு வா, ஏ தொப்புளா, ஏ மோர்முட்டி வெட்டியா, முட்டை கோசு வாங்கடா. நீங்களா தனித்தனியா கூப்பிடுவாங்க, சொந்த காசை கொடுக்குறவங்க கூப்பிடுறாங்க. பாரு தேர் மாதிரி ஆடி அசைச்சு வர்றாங்க பாரு. ஐயையே காசு பணம் துட்டு மண்ணி மண்ணி நல்ல வாய சம்பாதிக்க நார வாய திங்கிறாங்க. இந்த வாரம் எல்லாருக்கும் ரெட்ட சம்பளம்டா. ஒரு சம்பளம் வாங்கல நம்மள ஓட்டுவாங்க, இதுல ரெட்ட சம்பளம் ரெக்க கட்டில பரப்பாங்க. கஷ்டப்பட்டு குடிக்கிறோம், உலகமே நம்மளை ஜாலியா குடிக்கிறான்னு கிண்டல் பண்றாங்க. என்னடா அது, முட்டையிலேருந்து மரம் முளைச்சிருக்கு. ஏற்கனவே முட்டையிலேருந்து குஞ்சு வந்துச்சா, குஞ்சிலேருந்து முட்டை வந்துச்சான்னு பட்டிமன்றம் நடத்துறாங்க ஊருக்கு ஊரு. இப்ப என்னன்னா முட்டையிலேருந்து மரம் வளருது. என் மண்டையிலேருந்து தான் முட்டியே வளர மாட்டேது, எப்படி மரம் வளருது கேளு. இதுக்கு ஒரு பட்டிமன்றம் வைப்பாங்கல்ல, அப்ப கேட்டுக்கிறோம். மரத்துக்கு தண்ணி ஊத்துவோம். இது அச்சு யாரா கதை தட்டுறது? இது இந்த பக்கம் யாரா தட்டுறது? இது தொப்பளா. யாரா இருந்தா நேருக்கு நேரா நேருக்கு நேரா வாங்கடா. இது மோடு முட்டி. இது வெட்டியா? ஐயோ அட பாதியலா, ஏன்டா இப்படி கதவை தட்டுறீங்க? டேய் சரியான ஆளா இருந்தா நீ சீட்டை தூக்கி வரமா தூக்கிட்டு வரா. நாங்க தான் எல்லாருக்கும் பச்சை குத்தி பேர் வைப்போம், இவர் எங்களுக்கே வைக்கிறாரா? தொப்பளா போறா, ஓடு முட்டி, வாயில குத்துறா, வெட்டியா குட்ட போறா. என்னடா கை தட்டி உள்ளாடுறீங்க என் கூட? மேஸ்திரி அதுலதான் வீட்டு நினைச்சா இதுலயுமா? அம்மா என்னம்மா சொல்ற? அவ அவளுக்கெல்லாம் தெரிஞ்சுதாப்பா, ஒரு முடிவோட இருக்கா. இப்ப நம்ம என்ன சொன்னாலும் இவளுக்கு புரியாதுப்பா, பின்னால கஷ்டப்பட்டாதான் புத்தி வரும். இவனுங்கெல்லாம் எங்க தெரிந்து போறானு? ஏன்டா இப்படி மானம் கட்டு போய் அலையறீங்க? கொஞ்சம் கூட சூடு சொரணே கிடையாது அவங்களுக்கு. இருந்திருந்தா தான் நம்மளை விட்டு ஓடிப்பாங்களே. தெரியாம துட்டேன். செய்யறதெல்லாம் செஞ்சு போட்டு ஒன்றும் தெரியாத மாதிரியே நிற்கிறாங்க பாரு. இவங்க நடிப்புக்கு எவனும் ஈடு கொடுக்க முடியாது போல இருக்கு. இதில் இவருக்கு லவ் வேற, இவனையும் ஒருத்தி கட்டிக்கிறேன்னு சொல்லி துணிச்சல வந்து நிற்கிறா பாரு. யோ என்னையா பண்ணலாம்? இந்த 5 ஐடி ஸ்டாஃபையும் போலீஸில் பிடிச்சி கொடுத்து பம்பாய் மாதிரி வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிருவோம். கப்பல்ல பம்பாய் வெளிநாட்டுல இருக்கா? இல்லையா, லூசு. நம்ம நாடு கூட பம்பாய் சேர்ந்துருச்சா? எனக்கு சொல்லவே இல்ல. ஏய் 5 பேர் இந்த ஏரியா பிசாவடா, சேட்டை பண்றீங்களா? சேட்டை இனிமே என் லிமிட்டுக்குள்ள உங்களை பார்த்தேன், ஆயுசுக்கு கழி திங்க வச்சு விடுவேன். ஆளுகளை மூஞ்சலையும் பாரு. மாமூலுவாங்க இவனுங்களை நம்மள தேடி வரானுங்க. என்ன பண்ணி தொலைல நம்ம ஸ்டேஷனுக்கு வர வேண்டியதா போச்சே. சரோஜா அடுத்து என்ன பண்ணலாம்? இவனுங்களை இப்படியே கூட்டு போயிரு மேஸ்திரி. ஏரியாக்கார பசங்க ரொம்ப காண்டா இருக்கானுங்க, திரும்ப திரும்ப அந்த பக்கம் வந்துட போறானுங்க. டீசென்டான ஏரியாவை ஒரே நாள்ல கழிச்சி ஆக்கிட்டீங்களாடா.
பத்தரி பொம்பளை புள்ள மண்டைய உடைக்கிறது வீரமாடா வீரமாடா தாடிக்கறா வீரமா என்ன சொன்னாலும் உங்களுக்கு அறிவு வராதரா ஏண்டா நீங்க தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு இருப்பீங்க நாங்க உங்க பின்னாடி ஓடி வந்துட்டு இருக்கணுமா பண்றதையும் பண்ணிட்டு நிக்கிறானுங்க பாரு சொல்ல சொல்ல கேட்காம கல்யாணம் பண்ணி வச்சீங்கல்ல விருது வாங்க வந்து நிக்கிற மாதிரியே நிக்கிறாங்களா இல்ல வில்லங்க பண்ணிட்டு வந்து நிக்கிற மாதிரியே நிக்கிறாங்களா யோ சும்மா எதுக்கு வைறீங்க மண்டைய உடைச்சது அவங்க ஏய் இவன் மண்டைய உடைக்க வேண்டியதானே அவங்களை எப்ப பண்ணிருக்காங்க நீங்க எடுத்து கொடுங்க அவெல்லாம் நேத்து தெரிஞ்சதுல அப்படியே வச்சிருக்கேன் சேர்ல ஆடிக்கிட்டே பேசுங்க போலீஸ் ஸ்டேஷன் கலந்தது நானு பஞ்சாயத்து பேசல என்ன டிஸ்டர்பன்ஸ் யாராண்டு போறாங்க நீங்க இல்லைன்னு சொல்லி நான் கொடுக்க சும்மாரியா இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் எங்கேயாவது ஓடிடுவான்னு பார்த்தா இங்க வந்து நிக்கிற இவ தலையெழுத்தை யாரு மாத்த முடியும் அதான் தலையெழுத்தே படிக்க முடியாத அளவுக்கு கட்டு போட்டு விட்டு இருக்காங்கல்ல ஒரு பக்கம் முதலாளி டாச்சர் ஒரு பக்கம் இவனுக்கு தொல்லை என்னத்த சொல்லி என்ன செய்யறது என்னம்மா தலை ரொம்ப வலிக்குதா பரவாயில்லைங்கய்யா சரி சரி நான் ஓனர்கிட்ட பேசிட்டேன் இவங்களை சைட்லேயே தங்க வை சரியா சரி சரி இதை பாருங்கடா ஐயா இனிமே எந்த பிரச்சனை இல்லாமல் ஒழுங்காக இருக்கணும் மீறி ஏதாவது பிரச்சனை வந்தது நான் மனுஷனாகவே இருக்க மாட்டாமா உங்கள் நல்ல நேரம் மன்னிச்சிட்டார் இல்லை கொலை பண்ணியிருப்பார் போங்கடா ஒரு 5000 கொடுக்குறீங்களா சேர ஆட்டோ கூப்பிட்டு போறேன் போய காசு ஆட்டோவுக்கா இல்லை ஒரு செட்டப் போயிட்டு வரீங்கய்யா பார்த்து போமா எங்களுக்கு என்ன சம்பளம் போட்டு தர என்னடா புதுசாக இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்க தலைக்கு ஒரு நாளைக்கு 420 ரூபா அது ஒருவேளை பார்க்குறவங்களுக்கு நாங்களே கம்பி கட்டுறோம் சென்ட்ரிங் போடுறோம் கட்டணம் கட்டி பூச்சி பூசுறோம் பில்டிங்கில் கடைசியில் எலக்ட்ரிஷியன் வேலை பார்க்குறது நாங்கள் தான் ஒரு ஆள் சம்பளம் கொடுக்குற எப்படி மாமா அப்போ ஆளின் ஆள் அழகராஜா இப்போ என்ன தான் பண்ணலாங்கிற டேய் சொல்கிற எங்களுக்கு ஒரு ஆள் சம்பளம் தான் தருவீங்கன்னா ஏதாவது ஒரு வேலை தான் செய்வோம் ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு கூலி இருக்குல்ல அதை கொடுங்க செய்கிறோம் பஸ் நைட் முடிஞ்சோன்னே பல கேள்வி கேட்குறது பாரு டேய் தினம் இந்த பில்டிங்கில் பப்பரப்பான்னு படுத்துங்கிறீங்களே அதுக்கு வாடகை யாரா கொடுப்பா நாங்கள் பிளாட்பாரத்தில் படுத்துட்டு கூட வேலை செய்வோம் சொல்லும் போது அதுவும் கேக்குறது இல்ல கேக்குறத செட்டில் பண்ணு தொட்டுக்கு கறி செஞ்சு தரேன் இருக்கிற வரைக்கும் அவ எனக்கு கிடைக்க மாட்டான் ஒரு முக்காப்புல கரியை வச்சுக்கிட்டு இந்த சம்மன் படுத்துற பாடு தாங்க முடியலையே உன்னை கொண்டுட்டாவது அவளை தூக்கலாம் ரெண்டு பேரும் இங்க வந்து கட்டு போட்டு படுத்து கிடைக்கீங்களே காலுக்கு மட்டும் நீ பயப்படுற மாதிரி எதுவுமே நடந்துடல இருக்கிறதெல்லாம் பத்திரமா இருக்குடி உனக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொடுத்து அழகு பார்த்தனே இப்போ போய் அந்த பிச்சைக்கார பயல பார்த்து அழுகுறியே அழுகுறியே ஆமா இவர் பெரிய அம்பாளி பரம்பரை அப்படியே அள்ளி கொடுத்துட்டாரு டேய் 6 மாசமா இவளுக்கு நான் அப்பாயிலும் அவிச்ச முத்தி வாங்கி கொடுத்து கரெக்ட் பண்ணா நீ 5 நிமிஷத்துல முறுக்கு வாங்கி கொடுத்து இவளை ஓமக்கத்து முடியடா நாசமா போறவனே போடா முட்டாப்பட ஆப்பாயிலும் அவிச்ச முட்டை மாடா இப்ப முக்கியம் அன்னைக்கு பாப்பா ட்ரிங்க்ஸ் அடிக்கல சைட் டிஷ் இல்லைன்னு கதறிடுச்சு நான் தான் முறுக்கு வாங்கி கொடுத்து நறுக்குன்னு கரெக்ட் பண்ணேன் தெரிஞ்சுக்க யோ சும்மா இருங்கய்யா நானே அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையா இப்போ அரசனுக்கு சரியாகுமா புருஷனுக்கு சரியாகுமான்னு தெரியாம கிடந்து தவிச்சிட்டு கிடக்க நீங்க வேற என்னங்க சத்தம் அமைதியா இருக்க மாட்டீங்களா நானே வாய்க்கால வெட்டுறதா வரப்ப வெட்டுறதான் தெரியாம கிடந்து தவிச்சிட்டு கிடக்க நீங்க வேற இதோ பாருமா வரப்பும் வெட்ட முடியாது வாய்க்காலும் வெட்ட முடியாது மட உடஞ்சு போச்சு ஷூர் ஷூரா போச்சுரா 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 போச்சுரா
என்னம்மா யோசிக்கிற? ட்ரீட்மெண்ட் செலவு 2 லட்சம் இருக்கு, அதை கட்டிட்டு இந்த ரெண்டு டம்மி அழிச்சிட்டு போங்க. ஐயோ, இவன் டூப்ளிகேட் டாக்டர். இந்த ஆள் வசூல் ராஜா எம்பிபிஎஸ்ஏ தான். இதுங்களுக்கு எங்க இருந்து நான் 2 லட்சம் கட்டுறது? டாக்டர். என்னம்மா? எதுக்கு யாரை கூப்பிடுற? நீங்கள் என்ன அது? என்னப்பா மேகம் இருட்டிக்கிட்டு வர்றதை பார்த்தா 10 நாளைக்கு மழை கொட்டோ கொட்டும் கொட்டும் போல இருக்கு. ஆமா, போய் வாயை கழுவு. 10 நாளைக்கு மழை பெஞ்சா நாங்க சோத்துக்கு என்ன சிங்கி அடிக்கிறது? என்னடா நடிக்கிறீங்க? உங்களுக்கு தான் ஆவுன்னா உதவி செய்யறதுக்கு சின்னமா வர்றாங்கல்ல, செய்யறாங்கல்ல, நாங்க தான் பாக்குறோம்ல. அவங்களே இப்பதான் தெரிஞ்சிருக்காங்க இவர் கூட சேர்ந்த மறுபடியும் கெடுத்துல வச்சிருவாரு. வேலை முடிஞ்சா வீட்டுக்கு போகாம என்ன வெட்டி பேச்சு? வாங்கம்மா வாங்க. என்ன அஞ்சல, வேலையெல்லாம் முடிஞ்சா? இப்பதாம்மா முடிஞ்சிச்சு. என்ன அங்கிள், சிமெண்ட் மூட்டை இருக்கிற ரூம் எல்லாம் சேஃப்டியா முடியாச்சா? அது வந்து முடியாச்சு முடியாச்சு. மிஸ்டர் தொப்லான், அவங்க கொஸ்டின் கேட்டது என்கிட்ட. பதில் யார் சொன்ன? என்ன அங்கிள் ஓ அப்படிங்கிறீங்களா? எங்க 3 மாசத்துக்கு முன்னாடி 2 டன் இரும்பு காணா போச்சு, அது எங்க போச்சு எப்படி போச்சுன்னு சொல்றா பாக்கலாம். அங்கிள் ஒண்ணுமே புரியல உலகத்துல, என்னமோ நடக்குது, மர்மமா இருக்கு. அங்கிள் அருவா விட்டு உனக்கும் இருக்குடா மச்சக்கால. இந்த விஷயத்துல நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். என்னம்மா? அப்பா காலையில இருந்து டென்ஷனாவே இருக்காரு. உங்க கூட கூட கொஞ்சம் கோமா பேசுற மாதிரி தெரிஞ்சது. ஏதாவது பிரச்சனையா அங்கிள்? தினம் பேசுற மாதிரி ஜாலியா பேசிக்கிட்டு இருந்தோம், இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? என்னத்தம்மா சொல்றது, எல்லாம் உங்களால தான். அசோசியேஷன்ல அந்த விருமாண்டி பைய ஐயாவை கிளிகிளின்னு கிழிச்சு போட்டான். உங்களுக்கும் அந்த அச்சு பையலுக்கும் ஏதோ லவ்வாமே ஐயா ரொம்ப அசிங்கப்பட்டுட்டாரு. தெரியாம தான் கேட்கறேன், நீங்க பண்ற லவ்ங்கிறது வதந்தியா இல்ல டீப் லவ்வா? வதந்தின்னா ப்ராப்ளம் இல்லை, ஆனா டீப் லவ்னா எனக்கு செட்டில்மெண்ட் தான். டீப்பா? டீப்பே தானா? டீப்னா எனக்கு ஆப்பு. பங்காளி சிக்கன கடி பங்காளி உங்க பாசத்துக்கு ஒரு அளவே இல்லாம போச்சு. ஒண்ணு சேர்ந்தது நம்ம அல்ல கைகளே எவ்வளவு சந்தோஷமா கொண்டாடுது. இன்னொரு தடவை அழகு மயில நானாவது வச்சிருந்திருப்பேன், டாக்டரோட பத்தி விட்டேன்.